விஜயோட நடிப்பில் உருவாயிட்டு இருக்க வாரிசு திரைப்படம் பார்த்தீங்கன்னா வர 2023 பொங்கல் அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்ட்டு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காங்க. இந்நிலையில் இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்புலாம் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. வாரிசு திரைப்படத்தோட அப்டேட்டை விட விஜய் அடுத்ததான் நடிக்க போகிற தளபதி 67 திரைப்படத்தோட அப்டேட்டுக்காகத்தான் ரசிகர்கள் பயங்கரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. தளபதி 67 திரைப்படத்தை இயக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தான். இந்த படத்தோட பூஜை வேலைகளை கூட கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்க போகிறாங்க. ஏற்கனவே தளபதி 67 திரைப்படத்தில் 5 வில்லன்கள் இருக்காங்க அப்படின்ட்டுலாம் கூட தகவல்கள் வந்துச்சு. அதில் முக்கியமாக அர்ஜுனும் கௌதம் மேனனும் வில்லனாக நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்து பயங்கரமாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. நடிகர் விஜயோட திரைப்படங்களில் இப்போ ஏகப்பட்ட மல்டிஸ்டார் நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்க நிலையில் வெந்து தணிந்தது காடு, மாநாடு உள்ளிட்ட திரைப்படங்கள் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்த சிம்பு தளபதி 67 படத்தில் நடிக்க இருக்காரு அப்படின்ட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. நடிகர் சிம்பு இப்போ ஏகப்பட்ட திரைப்படங்களில் கமிட் ஆகி நடிச்சிட்ருக்காரு. ஏற்கனவே மணிரத்னத்தோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன மல்டிஸ்டார் திரைப்படமாக ரிலீஸ் ஆன செக்க சிவந்த வானம் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோட வில்லத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார். இதுக்கிடையில் தளபதி 67 திரைப்படத்துலேயும் சிம்பு வில்லனாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு கூட தகவல்கள் வெளியாகி இருக்கு. உலக நாயகன் கமல்ஹாசன் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மேடையில் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்புவை தன்னோட படத்தில் நடிக்க வைப்பேன் அப்படின்ட்டு உறுதியாக தெரிவிச்சிருந்தார். அப்போ வந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு படத்தோட 2 பாகத்தில் சிம்பு வில்லனாக நடிப்பார் அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது கிடையாதான். தளபதி 67 திரைப்படத்தில் வில்லனாக நடிக்கிறதா சிம்புவை வந்து கமிட் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்ட்டு தான் இப்போ வந்து தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். இது வந்து வெறும் தகவலாகவே போகாமல் கண்டிப்பாக சிம்பு நடித்தார் அப்படின்னா சிம்பு ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருப்பாங்க.